வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பி கே வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தனிஷ் ஷோரூமில் பழைய தங்கத்தை எப்படி உருக்கி அதுக்கு எஸ்டிமேஷன் எப்படி போடுறாங்க, நீங்கள் பழைய தங்கத்தை கொடுத்துட்டு புது தங்கம் வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அதில் உங்கள் பில்லில் நீங்கள் என்ன கிளைம் பண்ண முடியுன்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பழசை கொடுத்து புதுசு வாங்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி தனிஷ் ஷோரூமில் எடுத்த பிரைடல் செட் கலெக்ஷன்ஸ், டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் அண்ட் தென் தாலிக்குடி கலெக்ஷன்ஸ்னு தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த மூணு வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், தாலிக்குடி எடுக்கும்போது என்னுடைய பழைய செயினை போட்டுட்டு தான் நான் தாலிக்குடி எடுக்கிறேன்னு அதோடைய ரீசனும் சொல்லியிருந்தேன். சிங்கப்பூரில் நான் ஒரு பழைய ஜுவல்லரி கொடுத்து புதுசு வாங்குகிறேன் அப்படின்னா அந்த பழைய ஜுவல்லரி எத்தனை பியூரிட்டியாக இருந்தாலும் 20% அவங்க வந்து கட் பண்ணிவிடுவாங்க அதுலேருந்து. ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு இந்தியா வரும்போது மாற்றிக்கலாம், நாங்கள் இங்கே வந்து இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தனி ஷோரூமில் நம்ம ஒரு ஜுவல்லரி கொடுக்குறோம் அப்படின்னா இதுதான் வெயிட் செக்கிங் மிஷின். அதில் வெயிட் பார்த்துட்டு இந்த மானிட்டரில் உங்களுக்கு அது எத்தனை கேரட் இருக்குது பியூரிட்டின்னு உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். ஃபஸ்ட்டு வெயிட் பார்த்தாங்க, அப்புறம் இந்த ஒரு ஓவன் மாதிரி ஒன்று இருக்குது அதுக்குள்ளே வைக்கிறாங்க அந்த மிஷின்குள்ளார. அந்த ஜுவல்லரி உள்ளே வச்சோடனே உங்களுக்கு இந்த மானிட்டரில் டிஸ்பிளேயில் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு கிரேடு வரையா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீடிங் எடுத்து உங்களுக்கு வந்து வந்துடுது. அந்த ஏயு ஏஜிசியுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு மூணு கிரேடு. அதாவது அவ்வளோ அதில் வந்து எவ்வளோ காப்பர் சேர்த்திருக்காங்க, எவ்வளோ பியூர் கோல்டு இருக்குது, இல்லை அதோட குவாலிட்டி கம்மியான கோல்டு எவ்வளோ இருக்குன்ற அந்த மிஷினே உங்களுக்கு வேல்யூவேஷன் பண்ணி தனியாக காமிச்சிடுது. ஃபஸ்ட்டு வெயிட் பார்க்குறாங்க, அண்ட் தென் இந்த மிஷின்குள்ளார உங்களுக்கு இந்த பிரிண்டர் மாதிரி சின்னதாக இருக்குது இதுக்குள்ளே வைக்கிறாங்க. கேரட் மீட்டர் இது தான். இந்த மீட்டருக்குள்ளே நீங்கள் வச்ச உடனே உங்கள் ஜுவல்லரியை அந்த மானிட்டர் வந்து உங்களுக்கு இந்த மிஷினே வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதோடைய ப்ராசஸிங் வந்து உங்களுக்கு அந்த மானிட்டரில் டிஸ்பிளேவாக உங்களுக்கு பார்க்க முடியும். ஒருவேளை நீங்கள் 916 கொடுக்குறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு 916 தான் காமிக்கும். அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க கிரேடு காமிக்கும். அங்கே நீங்கள் வந்து உருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வெயிட் செயினை வந்து வெயிட் பார்த்துட்டு பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்லிப் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து இந்த உருக்கிற மிஷினில் போட்டு தங்கத்தை உருக்குறாங்க. இதுதான் உங்களுக்கு அந்த தங்கத்தை உருக்கிற மிஷின். கீழே வந்து நல்லா உங்களுக்கு அனல் உங்களுக்கு அந்த இருக்குது. இதுதான் அந்த ரூம் தனியாகவே வச்சுருக்காங்க அவங்க. இந்த கோல்டு வந்து ஸ்கிராப் கோல்டு வந்து நீங்கள் மெல்ட் பண்ணுறதுக்கு தனியாகவே இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த மிஷினில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, நல்லா ஃபயர் வந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஆரஞ்சு கலராக தெரியுது இல்லையா, ஹீட் ஆகிட்டு இருக்கிறது. அதுக்குள்ளார வந்து நம்ம செயின் போட்டிருக்காங்க. அதில் செயின் போட்ட உடனே ஒரு லெஸ் தென் 1 மினிட்லேயே உங்களுக்கு வந்துட்டு அது மெல்ட் ஆகிடுது. அந்த ஸ்டேஜில் லைட்டாக போரக்ஸ் ஆக்சைட் வந்துட்டு ஒரு சிட்டிகை போடுறாங்க. அதுக்கப்புறமா இமீடியட்டாக எடுத்து இந்த மாதிரி அந்த ஒரு ட்ரேயில் உங்களுக்கு அதை சாய்ச்சிடுறாங்க. இப்போ உங்களுக்கு மெல்ட் பண்ண அந்த செயின் உங்களுக்கு கோல்டு பாராக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ இதை இமீடியட்டாக அதுலேருந்து எடுத்து அந்த பீஸை ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒன்று இருக்குது தண்ணியில் விட்டு எடுக்கிறாங்க அதை வந்து கோல்டு பண்ணுறதுக்கு, ஏன்னா அது ரொம்ப கொதி சூடாக இருக்குது. இமீடியட்டாக அதை ஒரு டவலில் போட்டு துடைக்கிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு தங்கம் அந்த செயின் உருக்கியாச்சு. அடுத்தது இன்னொரு செயின் நாங்கள் மெல்ட் பண்ணுறோம். நம்ம வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பியூரிட்டி ஒரு தடவை செக் பண்ணி நமக்கு வேல்யூவேஷன் ஸ்லிப் கொடுத்துருவாங்க. மெல்ட் பண்ணினதுக்கப்புறமா அந்த கோல்டு பார், அதாவது கன்வெர்ட் பண்ண அந்த கோல்டு பாரை வந்து மறுபடியும் இன்னொரு தடவை அந்த பியூரிட்டி மிஷினில் வச்சு பியூரிட்டி செக் பண்ணி ஃபைனலாக உங்கள் பில்லுக்கு மெல்ட் பண்ணினதுக்கப்புறமா என்ன பியூரிட்டி இருக்கோ அதை தான் வேல்யூவேஷனாக எடுத்துக்குவாங்க. நம்ம எப்பயுமே மெல்ட் பண்ணி நம்ம வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வச்சதை விட உங்களுக்கு பியூரிட்டி அதிகமாக தான் காமிக்கும். இப்போ கரண்ட்டாக தனி ஷோரூமில் வந்துட்டு உங்களுக்கு 16 கேரக்டர், 18 கேரக்டர் எந்த பழைய தங்கம் நீங்கள் கொடுத்தாலும் அன்றைக்கி அந்த 16 கேரக்டர் மார்க்கெட் ரேட் என்னவோ அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க, எந்த ஒரு தள்ளுபடியும் இல்லாமல். இதே நீங்கள் 916 கோல்டு தான் கொடுத்து நீங்கள் மெல் பண்ணுறீங்க, ஸ்க்ராப் பண்ணி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அன்றைக்கி மார்க்கெட்டில் 916 என்ன உங்களுக்கு பில்லிங் இருக்கோ ரேட் இருக்கோ அதே ரேட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு கழிச்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டாக இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு, 15 கேரக்டர், 18 கேரக்டர் எந்த ஒரு கேரட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோல்டை நீங்கள் ஸ்க்ராப் பண்ணாலுமே அவங்க அன்றைக்கி அந்த மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த 16 கேரட்டருக்கு என்ன மார்க்கெட் ரேட்டோ அதே ரேட் எடுத்துக்கிறாங்க எந்த ஒரு தள்ளுபடியும் இல்லாமல்.
இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃப்ளாட்டாக 916 விட கம்மியாக இருக்குது பியூரிட்டினா அவங்க வந்து சம் 5% 4%ன்ற மாதிரி தள்ளுபடி பண்ணிட்டு இருந்தாங்களாம் அந்த கோல்டோட இதில் இருந்து. இப்போ அது எதுவுமே இல்லை, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதே ரேட்டுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய செயின் ரெண்டுமே மெல்ட் பண்ணி பாரா ரெடி ஆயாச்சு. இப்போ பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பில் எடுக்கிறோமோ அந்த பில்லில் இப்போ எண்டு வந்து ரெண்டுமே 916 தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து பியூரிட்டி நல்லாவே காமிச்சது. இதில் அன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்ன இருந்ததோ 916 ஜுவல்லரிக்கு அதே ரேட் வந்து எனக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஃபைனலாக இந்த மாதிரி அந்த லைட்டாக மேலே கருப்பாக இருக்கிறத மட்டும் தட்டி எடுக்கிறாங்க, அவ்வளோதான். இவ்வளோதாங்க, உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே அந்த தங்கத்தை உருக்கி உங்களுக்கு அவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அவங்க வேற எங்கேயும் எடுத்துகிட்டு போயெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற நகையை உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே அவங்க மெயில் பண்ணி இமீடியட்டாக ப்ராசஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனிஷில் வாங்குகிற ஜுவல்லரிக்கு ஸ்டோன் ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க லைஃப் டைம் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி தராங்க. இமீடியட்டாக நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி வந்து ஸ்டோன் ஃபிக்ஸிங் அந்த மெம்பர் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 1 or 2 அந்த ஹாஃப் அன் ஹவர்லேயே உங்களுக்கு வந்து இமீடியட்டாக ஸ்டோன் வச்சு கொடுத்துட்றாங்க அந்த ஜுவல்லரிக்கு. இப்போ இந்த கோல்டு பார் வந்து முடிஞ்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இன்னொரு தடவை உங்களுக்கு அந்த கேரட் மிஷினில் வச்சு பியூரிட்டி செக் பண்ணி இப்போ என்ன பியூரிட்டி இருக்கோ அதுதான் உங்களுடைய ஃபைனல் வேல்யூவேஷன். இந்த வேல்யூவேஷன்ஸில் இப்போ வச்சு தான் நீங்கள் வாங்க போகிற பில்லேருந்து நீங்கள் வந்துட்டு லெஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து பியூரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு மெல்ட் பண்ணினதுக்கப்புறமா பழைய பியூரிட்டியை விட இப்போ அதோடைய கேரட் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும் குவாலிட்டி. இந்த கேரட் மிஷினில் பியூரிட்டி செக் பண்ணுறதுக்கு 2 minutes ஆகுங்க ஒரு ஜுவல்லரிக்கு. அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் மெல் பண்ணுறதுக்கு 10 minutes ஆகும். மறுபடியும் அதை இன்னொரு தடவை நம்ம பியூரிட்டி செக் பண்ணுறதுக்கு 2 minutes ஆகும். டோட்டலாக இந்த ஸ்கிராப் கோல்டு நீங்கள் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 20 to 25 minutes தான் ஆகும் ஷோரூமில் உங்களுக்கு. உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த எல்லா ப்ராசஸும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பில்லில் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சி, வேல்யூவேஷன் தப்பாக இருக்குது, நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. இந்த மானிட்டரில் உங்களுக்கு உங்களுடைய கோல்டு என்ன பியூரிட்டி இருக்குன்னு கரெக்டாக காமிச்சிடும். இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ட்ரெண்டியாக அப்பப்போ லேட்டஸ்ட்டாக வர கலெக்ஷன்ஸ் ஜுவல்லரி தான் போடணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அடிக்கடி புது தங்க வாங்க முடியலனாலும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்குறது உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். தனிஷ் ஷோரூமில் எப்படி ஸ்கிராப் கோல்டுக்கு வேல்யூவேஷன் போடுறாங்கன்றது இந்த வீடியோவில் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கேளுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதுதான் நான் வந்து எக்ஸ்சேஞ்சில் வாங்கியிருந்த தாலிக்குடி. இந்த வீடியோ பார்த்தினா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, சி யூ, பை பை.